வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தீப்ஸ் வ்ளாக். இன்றைக்கி வந்து ஈவினிங் வ்ளாக், அது கூடவே டின்னர் ப்ரிப்ரேஷனும் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நிறையா பேர் வந்து டின்னர் காம்போ போடுங்கன்னு கேட்டே இருந்தீங்க, அதனால் இன்றைக்கி டின்னர் காம்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ டைம் பார்த்திங்கன்னா 6 மணி, நான் எங்கள் வீட்டு மாடியில் இருக்கேன். ஸோ மாடியிலேருந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா ஈவினிங் சன்செட் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ மித்தனும் நானும் தான் மேலே இருக்கோம். இப்போதைக்கு நம்ம செடிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து மாதுளை, நல்லா வெயில் அடிக்க ஆரம்பித்ததுமே நிறையா பூ வச்சுருக்கு. பட் ரொம்ப சின்ன செடி தான், எல்லா பூவுமே அந்த பழமாகுமான்னு எனக்கு தெரியல, பட் பார்ப்போம். இது வந்து செவ்வந்தி செடி, ஏன்னு தெரியல, ஒரு 2 நாள் தண்ணி ஊற்ற மறந்துட்டேன். மற்ற செடிலாம் ஓகே, பட் இந்த செடி மட்டும் அப்படியே லைட்டாக காய ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் கொஞ்சம் உரம் போட்டு தண்ணி ஊற்றி கரெக்ட் பண்ணோம். அப்புறம் இங்கே தொட்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி செடி, இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி போட்டு விட்டது. இதில் இருக்கிறது கேரட் செடி, அது நல்லா வந்துட்டுருக்கு. பட் இந்த சைடு காஞ்ச மாதிரி இருக்கிறது வந்து கொத்தவரங்காய் செடி, ஏன்னு தெரியல, காய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா தான் தளைஞ்சு வந்தது, பட் காஞ்சிருச்சு. 2 டேஸ் முன்னாடி போட்ட வ்ளாகில் காமிச்சிருப்பேன், குடமிளகாவும் பச்சை மிளகாய் செடி. குடமிளகாய் செடி வெயில் தாங்காமல் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது, அதனால் டேங்க்குக்கு கீழே எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இந்த தொட்டில் இருக்கிற என்ன செடினே தெரிலங்க, அது பாட்டுக்கு முளைச்சிட்ருக்கு. இங்கே வந்து வெண்டைக்காய் செடி இருக்குது. எனிவேஸ், லைட்டாக இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. சூரியன் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. எவ்வளோ ஆரஞ்சு கலரில் அழகாக இருக்குது பாருங்கள். பறவைகளும் பாருங்கள், அப்படியே கிளம்பிடுச்சு அவங்க வீட்டுக்கு. நாமளும் நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு வெளியில் இருக்க வியூ பார்த்தீங்க, வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸில் இருக்கிற வியூ தான். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ஈவினிங் டைம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகேங்க, அடுத்தது கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி டின்னர் ப்ரெப் தான் பார்க்க போகிறோம். டின்னருக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா பன் பீஸா ஆர் நோ டோ பீஸா. அதாவது வந்து யூஸ்வலாக பீஸா செய்யணும்னா ஈஸ்ட் வேணும், மைதா வேணும். அது 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஈஸ்ட் போட்டு ரெடி பண்ணி அதுக்கப்புறமா அந்த பேஸ் ப்ரிப்பேர் பண்ணி தான் பீஸா செய்வோம். பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பீஸா பார்த்திங்கன்னா நம்ம வந்து பன்னை யூஸ் பண்ணியே சூப்பராக பீஸா செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப ப்ரிப்ரேஷன் தேவையில்லை. ஸோ அது கூடவே வந்து ஸ்டார்டருக்கு சிக்கன் லாலிபாப் செய்ய போகிறேன். விகாஷினி வந்து ரொம்ப நல்லா பாஸ்தா கேட்டுட்ருக்கா, அதனால் க்ரீமி டொமேட்டோ பாஸ்தா, ஆனால் நல்லா ஸ்பைஸியாக செய்ய போகிறோம். ஸோ மூணுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, டெஃபினட்டாக வந்து நீங்கள் இந்த வீக்கெண்ட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஏன்னா அதுக்கு வந்து விங்ஸ் வாங்கிட்டு வந்து நம்ம லாலிபாப் ஷேப் கொண்டு வரணும். அது விகாஷினி வாண்டட் டு ஜாயின் த வ்ளாக், பட் அம்மா வந்து சிக்கன் செய்கிறா, நீ எப்படி ஜாயின் பண்ணுவாங்க? It's okay, I'll adjust. So, அப்படின்னா விகாஷினி தான் வந்து லாலிபாப் செய்ய போகிறா. விகாஷினி வந்து ஆக்சுவலாக வெஜிடேரியன், எகிட்டேரியன், எகிட்டேரியன் அடி எகிட்டேரியன், அதாவது எகிட்டேரியன்னா எக் சாப்பிட்ற வெஜிடேரியன். ஓகேயா? ஸோ It's a thing. என்ன thing? What you just said. Egg vegetarian is a thing. சிக்கன் பீஸஸ் எடுத்ததுன்னா விகாஷினி ஓடி போயிட்டா. எனிவேஸ், இந்த லாலிபாப் செய்யறதுக்கு நீங்கள் விங்ஸ் தான் வாங்கிட்டு வரணும். இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் கட் பண்ணி வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும், லெக் பீசஸ் மாதிரி இருக்கும். இதை வந்து நாம் லாலிபாப் ஷேப்புக்கு கொண்டு வருவோம். ஸோ இந்த விங்ஸில் பார்த்தீங்கன்னா போன் தெரியும், இந்த போனில் இருந்து சிக்கன் ஒட்டியிருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கீழே அப்படியே சுரண்டி விட்டுறணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நல்லா ஷார்ப்பான கத்தி தேவை. ஃபஸ்ட்டு ஒன்று செய்யும்போது உங்களுக்கு இதாக இருக்கும், பட் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி, அதாவது அந்த போனோட ஒட்டி இருக்க சிக்கன் பீசஸ் சிக்கன் மட்டும் இந்த மாதிரி சுற்றியும் அறுத்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறமா அந்த சிக்கன் பீசஸ் ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா எலும்பு கூட, அது எல்லாத்தையும் கீழே வந்து இந்த மாதிரி சுரண்டி விட்டுறணும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் டெக்னிக் தான். நல்லா ஷார்ப்பான நைஃப் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி விங்ஸை வந்து லாலிபாப் ஆக்குறதுன்றது ரொம்ப சிம்பிள். இந்த எண்டில் இருந்து சிக்கனை நீங்கள் அப்படியே லைட்டாக சுரண்டி விட்டுட்டே வந்து இந்த எண்டில் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு லாலிபாப் ஷேப் வந்துடும். இந்த மாதிரி பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக ஸோ லாலிபாப் மாதிரியே இருக்கு இல்லையா. இதே போலயே நான் மற்ற அந்த 4 பீசஸையும் செய்ய போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்து எல்லா விங்ஸையும் லாலிபாப்பாக மாற்றியாச்சு, 5 பீசஸ் இருக்குது. இப்போ எப்படி மேரினேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ சிக்கன், ஸோ லாலிபாப் மேரினேட் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு,
நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், கால் டீஸ்பூன் பெப்பர் பவுடர், தேவையான அளவு உப்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போதே நான் கொஞ்சமாக பட்டை கிராம்பு போட்டு அரைச்சிருக்கேன், அது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் 1 டீஸ்பூன் வினிகர், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியே ஊற்ற வேணாம், நம்மளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க தண்ணியே போதும். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியாக இருக்க தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சது. லாலிபாப்போட மசாலா ரெடி. அதில் வந்து அந்த லாலிபாப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸ்லேயோ இல்லை வந்து பிளாஸ்டிக் ரேப் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர் கூட நீங்கள் வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை நைட்டே நீங்கள் செஞ்சு நெக்ஸ்ட் டே மார்னிங் கூட செய்யலாம். அடுத்தது நம்ம வந்து க்ரீமி பாஸ்தா செய்கிறதுக்காக சாஸ் ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து நல்லா பழுத்த தக்காளி 2 எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி லைட்டாக மேலே எக்ஸ் மாதிரி கீரல் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் 1 நிமிஷம் விட்டுருங்க. ஸோ தட் அந்த தோல் வந்து ஈஸியாக நம்ம உரித்து எடுத்துடலாம், அப்போ தான் சாஸ் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது நான் மேக்ரோனி பாஸ்தா யூஸ் பண்ண போகிறேன். கொதிக்கிற தண்ணியிலையே 1.5 கப் பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அது குக் ஆகிடும். இந்த மீன் டைம் வந்து இந்த தக்காளியில் இருக்க தோலை உரிச்சிட்டு 2-3 கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன் தோல் ஆட் பண்ணல அப்படின்னா, தோல் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும் சாஸ், அதனால் அதை ரிமூவ் பண்ணிடுறது நல்லது. ஸோ தக்காளி பியூரி ரெடி. அடுத்தது பூண்டு. ஸோ இட்டாலியன் ரெசிபீஸ் பொறுத்த வரைக்கும் ஆலிவ் ஆயில், பூண்டு, அப்புறம் ஹர்ப்ஸ், அதுக்கப்புறம் தக்காளி சாஸ், இதை ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் ஆத்தென்டிக்கான ஃப்ளேவர் வரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பூண்டு ஆட் பண்ணணும். நான் வந்து ஒரு 1.5 கப் மேக்ரோனி தான் போட்டிருக்கேன், அதுக்கு 2 தக்காளி, 1-3 பல் பூண்டு இருந்ததுன்னா போதும். ஸோ பூண்டு நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மீன் டைம் வந்து மேக்ரோனி குக் ஆகிடுச்சு, இதை வந்து ஒரு ஜலடையில் எடுத்துக்கோங்க. ஸோ தட் அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வடிஞ்சிடணும். இப்போ வந்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் விட்டுட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்கப்புறமா தக்காளி பியூரி ஆட் பண்ணி உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். லைட்டாக எண்ணெய் விடணும், அவ்வளோதான். அப்போ தான் அந்த சாஸ் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஊர் தக்காளி தொக்கு தாங்க உண்மையாக சொல்லணும்னா, பட் வந்து இட்டாலியனும் இந்த மாதிரி தான் செய்கிறாங்க, ஓகேவா? ஸோ இது பாருங்கள் நல்லா குறைஞ்சிருச்சு பார்த்திங்களா, முன்னிறந்ததுக்கு நல்லா திக்காகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் தூள், வரமிளகாத்தூள், நீங்கள் எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து மிக்ஸ்டு இட்டாலியன் ஹர்ப்ஸ், தேவையான அளவு உப்பு. ஸோ நான் இப்போ உப்பு ஆட் பண்ணது வந்து மேக்ரோனிக்கும் சேர்த்து, நம்ம குக் பண்ணும்போது ஆட் பண்ணாலும் அது பத்தாது, கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஹெவி க்ரீம் வந்து 1 1/2 கப், கொஞ்சமாக பால் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நல்லா அந்த க்ரீமியாக திக்காக இருக்கணும் இல்லையா, அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த சாஸோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு மேக்ரோனி எந்த அளவுக்கு க்ரீமியாக வேணும் அப்படின்றத பொறுத்து தான். சிலருக்கு கொஞ்சம் ட்ரையாக க்ரீமியாக இருக்க பிடிக்கும், சிலருக்கு நல்லாவே க்ரீமியாக இருக்க பிடிக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வச்சுருக்க மேக்ரோனியை ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து மொசரெல்லா சீஸ் இல்லைனா ஷ்ரெடா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் மொசரெல்லா சீஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க முடிஞ்சது, மேக்ரோனி பாஸ்தா ரெடி. ஸோ நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்பைசி கம்மியாக இருந்ததுன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே போட்டு சாப்பிட்டுக்கலாம், நல்லா ஸ்பைசியாக இருக்கும். அடுத்தது நாம் பீஸா பன் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவ் பாஜியோட ப்ரெட்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து யூஸ்வலாக அந்த ரவுண்டாக இருக்கும் இல்லையா பன்னு, அது கூட யூஸ் பண்ணலாம். எது யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸஸாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சுக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க, கீழே 1 இன்ச் வந்து கட் பண்ணக்கூடாது, ஓகே? டாப்பிங்ஸ்க்கு வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, ஸ்வீட் கார்ன், கேப்சிகம் வந்து ரெட் கலரும் க்ரீன் கலரும், அதுக்கப்புறம் வெங்காயம். இதில் வந்து நல்லா துண்டாக நறுக்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் இட்டாலியன் ஹெர்ப்ஸ், உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது கூடவே நீங்கள் பன்னீர் போடலாம், மஷ்ரூம் போடலாம், இல்லைனா வந்து லைட்டாக ஃப்ரை பண்ண சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களோட விருப்பம், பட் நான் வந்து வெஜிடபிள் ஸ்டைலில் தான் செய்ய போகிறேன். ஸோ இதில் வந்து ஃபைனலாக மொசரெல்லா சீஸ் 1-3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுவோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் நல்லாவே சீஸ் போடுறேன், அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா கேப்சிகம் நிறையா போட்டிருக்கிறதுனால. ஸோ சீஸையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். ஸோ இந்த ஸ்டஃப்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளோட விருப்பம் தாங்க. நம்மளுக்கு காரமாக வேணும்னா நிறையா காரம் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா மசாலா ஃப்ளேவர் இருக்கணும்னா மசாலா ஆட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். இப்போ வந்து பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பன் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டாப்பிங்ஸை அந்த கேப்லலாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட அவன் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போல்லாம் குக்வர்லேயே பேக் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஸ்டைலில் நீங்கள் குக்வர்க்குள்ளே வச்சும் ஒரு 10 நிமிஷம் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே ட்ரே வச்சு இதே மாதிரி குக் பண்ணலாம். ஒரு 15 நிமிஷம் வந்து குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரியே பேக் ஆகிடும். பட் நான் வந்து அவனில் தான் வைக்க போகிறேன். ஸோ அவனை வந்து ஒரு 10 மினிட்ஸ் 180 டிகிரியில் பேக்கிங் மோடில் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டஃப்லாம் உள்ளே போட்டுட்டு மேலே வந்து கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். லைட்டாக வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அப்படியே ட்ரிசில் பண்ணி விட்டுருக்கேன், நான் அதை ஃபிலிம் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து இதை அவனுக்குள்ளே வச்சிடலாம். அது பேக் ஆகிட்டு இருக்க டைமில் நாம் சிக்கன் லாலிபாப் ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் வந்து நம்ம பஜ்ஜியெலாம் போடும்போது எந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஹாட்டாக இருக்கலாம். ஸோ நான் 5 பீஸுமே இப்போயே ஆட் பண்ணிட்டேன். நல்லா உங்களுக்கு வந்து பாட்டமில் நல்லா ரெட்டிஷாக கோல்டன் ப்ரௌன் கலரில் குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து இன்னொரு பக்கம் ஃப்ளிப் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, நான் வந்து அப்படியே ஃப்ரை பண்ணிட்டேன். உங்களுக்கு நல்லா பயங்கர கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அது கூட கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து நீங்கள் ஃபைனலாக இதில் போடுறதுக்கு முன்னாடி பரட்டி நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், கிட்ஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. பட் நாங்கள் வந்து இது எங்களுக்கு நல்லா டோட்டலாக இந்தியன் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்றதுனால நான் பிரெட் க்ரம்ஸ் போடல. ஏன்னா பிரெட் க்ரம்ஸ் போட்டால் அந்த ஸ்பைசினஸ் இருக்காது இல்லையா, அதனால். பட் சீரியஸாக சொல்கிறேன், சர்ரி ஃப்ளேவராக இருந்ததுங்க. சிக்கனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போதே பட்டை கிராம்பு போட்டு அரைச்சிக்கிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, பயங்கர ஃப்ளேவராக இருக்கும். ஹோட்டலில் கூட நான் இது வரைக்கும் இது வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டதில்ல, அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ சர்வ் பண்ணும்போது வெங்காயம் லெமன் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ இதை ரெடி பண்ணுற டைம்லேயே பார்த்தீங்கன்னா இதுவும் ரெடி ஆகிடுச்சு, பீட்ஸா பானும் ரெடி ஆகிடுச்சு. லாலிபாப் ஃப்ரை பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட பீட்ஸா பானும் சூப்பராக பேக் ஆகிடுச்சு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்ததுங்க. இதை வந்து நீங்கள் சாஸ் கூட சர்வ் பண்ணலாம். நம்மளோட மேக்ரோனி பாஸ்தாவும் ரெடியாக இருக்குது. அதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ மேக்ரோனி பாஸ்தாவும் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. அதை லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் காரமாக இருக்கிறதுக்காக. அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை, ஆக்சுவலாக பார்ஸ்லி ஆட் பண்ணுவாங்க அது இல்லை, அதனால் நான் வந்து கொத்தமல்லி தலையை ஆட் பண்ணலாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம இந்தியன்ஸ் தானே, கொஞ்சம் இந்தியன் டச் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி 3 ஐட்டம்ஸும் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பீட்ஸா ஆர் பர்கர் ப்ரிப்ரேஷன் பண்ணால் மட்டும் எனக்கு கோக் தான் குடிக்கணும். மற்றபடி வந்து சிலலாம் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு பதிலாகவே இதை குடிக்கிறாங்க, அந்தளவுக்குலாம் நாங்கள் குடிக்கிறதில்ல. ரொம்ப ரேர்லி மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது கோக் தான் குடிப்போம். ஸோ டின்னருக்கு சூப்பராக பீட்ஸா பன், சிக்கன் லாலிபாப் அண்ட் ஸ்பைசி மேக்ரோனி பாஸ்தா ரெடி. ஆக்சுவலாக ஹஸ்பண்டும் வந்துருவார்னு நினச்சேன், இன்றைக்கி ஒரு வேலை இருந்ததுனால அவரால் வர முடியல. அதனால் நான் விகாஷினி அண்ட் மிதுன் மட்டும்தான், மிதுன் பெருசாக ஏதாவது சாப்பிட போகிறதில்ல, நான் விகாஷினி தான் அதை சாப்பிட போகிறோம்.
மிதுன் வந்து ஆஸ் யூஷுவலில் விகாஷினியை எதுவுமே டச் பண்ணவே விட மாட்டேன்ட்டான். அவளுக்கு அந்த மேக்ரோனி தான் ரொம்ப பிடிக்கும், அதை கொடுக்கவே மாட்டேன்னு ஃபுல் பவுல் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக அவன் சாப்பிட இல்லை, ஆனால் அவன் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தான். பட் அவனை அப்படியே கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 9:00 ஆயிடுச்சு. சாப்பிட்டுருக்கா, எப்படி இருக்கு? இட்ஸ் குட் பட் இட்ஸ் லைக் நார்மல் பாஸ்தா. கொஞ்சம் க்ரீமியாக இருந்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரெசிபிலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதை கடைசியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, சாஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு இதை வேக வச்சு வச்சுக்கோங்க. சாப்பிடும்போது மிக்ஸ் பண்ணி சீஸ் போட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. டெஃபினெட்லி சூப்பர். உங்களுக்கு ஸ்பைஸியாக இல்லாத மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சம் சேர்த்தி வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் மேலே போட்டு சாப்பிடுங்க. டின்னர் முடிச்சாச்சுங்க. கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரமாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகிங் கூட அவங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். பாய்.